கருக்குதண்டா கருக்குதண்டா இளம் முதல் ஒன்று தேர் முருகன் என்றதொரு புது பெயர் கொண்டு நீதி குருவெடுத்து ஆடும் தாண்டவம் கண்டு நீதி கொள்ளும் கயவர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான உரிமை குரல் இளம்புயல் வேல்முருகன். எளிய மக்களுக்கு எதிராக ஆதிக்கத்தின் கரம் நீளும் போது அதனை எதிர்த்து மூர்க்கமாக குரல் எழுப்பி எளியோர்களின் உரிமைகளை காப்பவர்களுக்கே புரட்சியாளர்கள் என்னும் அடைமொழியினை காலம் கையளித்து செல்கிறது. அந்த வகையில் தனது இளம் வயதிலேயே அரசியலில் நுழைந்து சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றியவர் தமிழர்களின் வாழ்வாதாரத்தினை சிதைக்கும் எந்த முயற்சிக்கும் எதிர்ப்பு குரல் எழுப்பும் நபர்களில் குறிப்பிடத்தகுந்த ஆளுமை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் இளம் புயல் தி வேல்முருகன் அவர்கள். முதலமைச்சர் அவர்களே, உங்கள் தொழிற்சங்கம் சேர்ந்து இந்த எண்ணத்தினுடைய நிரந்தர தொழிலாளர்களை மாற்று ஊதிய ஒப்பந்தத்திற்கு ஜனநாயகம் போராடியவர்களை எண்ணத்தின் நிர்வாகம் முன்னெடுக்கிறது, அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறது, அவர்களை இன்றைக்கு பதிவிக்கும் செய்திருக்கிறது. இதற்கு என்ன பங்கு சொல்கிறீர்கள் என்று சுடைத்து பார்த்து கேட்பதற்கு ஒரே ஒரு மக்கள் பகுதி இந்த மாவட்டத்தில் இல்லை. சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திப்பார்கள் என்பார்களே, அப்படி பன்ருட்டி தொகுதியில் மிகுந்த செல்வாக்கு பெற்று விளங்கிய பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை தோற்கடித்து எம்எல்ஏவாக வெற்றி மாலை சூடிய வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இணை பொதுச் செயலாளராக விளங்கி வந்த நிலையில் அக்கட்சி தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து மாச்சரியங்களால் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். கட்சிக்கு முதல்ல உனக்கு காரில் பார்த்து கார் அணி கொடுத்த அந்த போலீஸ் சம்பவம் எம்எஸ்சி எங்க உட்கார்ந்து பேசிய அறிவாளி பன்ருட்டியாளர்களை வைத்தாயா? அக்கட்சி தலைமை மேற்கொண்ட தவறான முடிவு இது எனவும் வேல்முருகனை தவறாக கணித்து விட்டது பாமக தலைமை என்றனர் அரசியல் நோக்கர்கள். ஆம், அதுவே உண்மை. பாமகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினை துவக்கி வெற்றிகரமாக 7 ஆண்டுகளாக நடத்தி வருவதுடன் எண்ணற்ற தமிழர் வாழ்வுரிமை தளங்களில் ஓயாது செயலாற்றி வருவதுடன் தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பின் தலைவராகவும் திகழ்கிறார். சாதி அரசியலை தவிர்த்து தமிழர்களுக்காக நடைபெறும் இவரின் பின்னே இளைஞர்கள் அணி திரள்வதில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. தமிழர்களின் உரிமைகளை காத்திட இவர் எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதற்கு காவிரி நீர் அளிக்க மாட்டீர்கள், சுங்கவரி மட்டும் வேண்டுமா என எளிய மக்களின் மனதில் இருந்ததை வரிகொடா இயக்கமாக்கி முன்னெடுக்கப்பட்ட போராட்டமே ஒரு சான்று. தமிழர்தம் உரிமைக்காக இடையராது களமாடும் வேல்முருகனின் எதிர்கால திட்டங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். கொள்ளும் கயவர்களின் மனநிலை